يا
யாருக்கு நமஸ்காரம்னு சொல்றோம் தெரியுமோ? போதகன். நான் பூமியில விழுந்து சேவித்து நமஸ்காரம்னு ஒண்ணு பண்ணினா அது வேதாத்தியனம் பண்ணின பிராமணால தவிர வேற யாருக்கு போகுங்கிறான். நமஸ்காரம் ஒண்ணு மத்ரணாமம். நான் வந்து நமஸ்காரம்னு பண்ணினா அந்த நமஸ்காரம் வேதாத்தியனம் பண்ணினு பெரியவாள். அதனாலதான் எட்டாயிர ஸ்லோகம் தர்மம் சொன்ன பகவான் பீஷ்மாச்சாரியாருக்கு அனுசாசனிக்கு வருவா சாந்தி வருவால எட்டாயிர ஸ்லோகம் தர்மம் சொல்றார் தர்மசுத்ராதி. எட்டாயிர ஸ்லோகம் தர்மம் சொல்ற பிரபு முதல் நமஸ்காரம் யாருக்கு தெரியுமோ? பீஷ்மாச்சாரியா முதல் நமஸ்காரம் யாருக்கு தெரியும்? நமோ தர்மாய மகாத். ஜெகத்தையே ரட்சிச்சென்றிருக்கிற இந்த தர்மத்துக்கு முதல் நமஸ்காரம். அந்த தர்மத்துக்கு பலதாட்டாவான கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். நமக்கு கிருஷ்ணாய வேணும். மூணாவது நமஸ்காரம் யாருக்கு தெரியுமோ? பகவான் தர்மத்தையே தர்மத்துக்கு பலதாட்டா பகவான். தர்மம் அதிர்ஷ்டம், அது கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்க முடியாத தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்கிறாளே அப்பேற்பட்ட பிராமணாளுக்கு நமஸ்காரம். நீங்க எந்த இடத்த எடுத்தாலும் பிராமணனுக்கு நமஸ்காரம். இதிகாசம் சொல்லும், புராணம் சொல்லும், எல்லாம் ஏன் சொல்றது? பிராமணனால் முதுகு சிறந்த கூடல் போட்ட வந்து அர்த்தம் எல்லா பிராமணனுக்கு. இந்த பிராமணன் தான் வேதாத்தியனம் பண்ணின பிராமணன். என்ன வேதாத்தியம் பண்ணிட்டா மந்திர ரூபத்துல சகல தேவதைகளும் அவனுடைய சரீரத்துக்கு வந்துடும். மந்திர ரூபமா சகல தேவதா சாநித்தியம் உள்ள இடம் மூணு இடம். அக்னி, தீர்த்தம், பிராமணம், இந்த மூணு இடம் தான் சொல்லப்படும். இதுல இந்த ரெண்டை காட்டிலும் பிராமணனுக்கு ஒரு உத்கிருஷ்டம். அக்னின்னா நீ எந்த தேவதையை நீ கூப்பிட்டு ஆகுதி கொடுக்கணும்னாலும் அக்னி முகாமி சர்வாதேவி தான். அக்னியை வச்சுதான், அக்னி மூலமா தான் நீ யாருக்கும் கொடுக்க முடியும். இந்திரனுக்கு நேரடியாக அடிப்பாகம் கொடுக்க முடியாது, வருணனுக்கு நேரடியாக கொடுக்க முடியாது, யாருக்கானாலும் நேரடியாக கொடுக்க முடியாது. நீ அவிர்பாகம் கொடுக்கணும்னா அக்னி வழியா தான் கொடுத்தாங்க. அப்படி யாருக்கு அவிர்பாகம் கொடுக்கணும்னு நினைக்கிறையோ அந்த தேவதைய அக்னியில ஆவாகனம் பண்ண. அந்த தேவதைக்குரிய மந்திரத்தை சொல்லி அக்னியில ஆவாகனம். அப்ப அந்த தேவதா சாநித்தியம். அதுபோல நீ எந்த தேவதைய நீ எந்த தேவதைய நீ உபாசிக்கிறாலும் ஜலத்தில் உபாசிக்கிறோம். அப்ப ஜலத்தில் ஆவாகனம். வைதிக காரியத்திலையும் தீர்த்தம் இருக்கு. ஒரு கலசத்துல மாவளை வச்சு தேங்காய வச்சு அலங்காரம் பண்ணி அந்த தேவதையில தீர்த்தத்துல வருணன் ஆவான்னு பாக்கி என்னென்ன தேவதை உண்டோ எல்லா தேவதையும் கூடும். அப்ப தேவதா சாந்தித்த தீர்த்தம். இந்த ரெண்டு தவிர மூணாவது இடம் ஒண்ணு உண்டு, பிராமணம். பிராமணனுக்கு எல்லா தேவதைகளும். இந்த பிராமணனுக்கும் அக்னிக்கும் தீர்த்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதுலெல்லாம் நீ தியானம் உண்டு, ஆவாகனம், ஆவாகனம் பண்ணியதான் பிராமணனுக்கு ஆவாகனமே இருக்கும். நீ ஆவாகன அக்னியில் ஆவா மகாகணபதியும் தியாயாமி ஆவாகையாமி. தீர்த்தத்துல வருணம் தியாயாமி அவாகயாமி. பிராமணனுக்கு தியாயாமி அவாகயமே கிடையாது, ஆசனம் சமர்ப்பயாமி. ஏன்னா நீ எந்த தேவதைய சொல்றையோ அந்த தேவதை புதுசா பிராமணன்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லாமல் அவன் அத்தியனம் பண்ணின காலத்திலேயே மந்திர ரூபமா அவனுடைய சரீரத்துக்கு வந்து. அதனாலதான் பிராமணனுக்கு ஆவாகனம் கிடையாது, யதார்த்தம் கிடையாது. எந்த தேவதைய தீர்த்தத்திலையும் அக்னியிலையும் ஆவாகனம் பண்ணினா யதார்த்தம். பிராமணனுக்கு ஆவாகனம் கிடையாது, யதார்த்தம் கிடையாது. ஏன்னா சகல தேவதைகளும் பிராமணனுடைய திருவேணியில சரீரத்தை
வேதமே ஜாக்கிரதை கொடுத்தது நான் ஸ்ரீரம் கீர்த்தையே. அப்பேற்பட்ட பிராமணனே நீ தவறுதலா பேசுறாரு. அப்பா சொல்லுங்க, ஒரு நாள் தப்பு இருந்தா கூட சொல்லக்கூடாது. நேற்றுக்கே சொன்னேன், தப்பு இருந்தாலே சொல்லணும். இருந்தா என்ன, உனக்கு என்ன ஆச்சுங்கிற உன் கேரக்டரை பார்க்க வேண்டிய அவசியமே உள்ள இருக்கிற வேதத்தை பார்க்க. பசுமாடு எப்படி இருந்தா நமக்கு என்ன, சேர்ப்பு மாடா இருக்கு, கருப்பு மாடா இருக்கு, ஒரு கொம்பு உடஞ்சிருக்கு, வால் கட்டா இருக்கு, உடம்பு முழுக்க சாமியா இருக்கு, இந்த கேரக்டர் பத்தி உனக்கு என்ன? அது கிட்டேந்து வர பால் சுத்தமா இருக்கு. நாம எப்படி பால் அட்சியத்தை மாத்திரம் பார்க்கணும், கேரக்டர் பார்க்கணும். அது போல பிராமணன் தவிர வேதத்தை மாத்திரம்தான் நாம பார்க்கணுமே தவிர அவனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலவன் இப்படி துராச்சாரனா இருந்தா கூட அபிஜே சதுராச்சாரா பதத்தை மாம அனன்யவாது. பகவத்கீதையில பகவான் சொல்றான், ஒரு கால் இருந்தாலும் கூடி வெகு சீக்கிரம் அவன் சதாச்சார சம்பன்னா ஆழ்வான், சத்பக்தனா ஆழ்வான் அப்படின்னு பகவான் கீதையிலேயே அமைந்து பிராமண்யம் பௌதிகி அவாப்தியதே தபோவன். இத்தனை குழந்தைகள் உட்கார்ந்துருக்காங்க. அபிலாஷம் ஆனா அந்த குழந்தைகள் வேதத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாஸ்திரமே என்ன சொல்றது, பிராமணஸ்து தேகஸ்ய உபபோகாய கற்பது. சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்காக பிராமண ஜென்மா இல்லை, மிக கிளேசாய மகத்து. உடம்ப சிரமப்படுத்திட்டு சிரமத்தை அனுபவிச்சென்று தர்மங்கள் பண்றதுதான் பிராமணத்து. இது நம்ம கிடைக்கணும்னா பகுவிகி அவாப்தியதே விசித்ராபிகி கர்மகிதி விசித்ராசு யோனிஷு புனப்புனஹ அநேகதா ஜனித்வா ஏனாபி புண்ணிய கர்ம விசேஷேன த்விஜ த்விஜ ஜென்ம. பிராமண ஜென்மா, பிராமண ஜென்மால ஒஸ்தி இருக்கு. பிராமணம் பிராமணன் 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 சொல்ற அசம்பாவத்துக்கு இல்ல, வேதாத்தியனம் பண்றதுக்கு யோக்கியமான ஒரு ஜென்மம். வேதாட்சராணி யாவந்தி படிதாணி திஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமா. எவ்வளவு அக்ஷரம் வேதத்தில் அத்தியனம் பண்றமோ அத்தனைக்கு பகவன் நாமம் ஜெயிதாட்டீர்கள். தாவந்தி ஹரிநாம பகவானுடைய ஒரு ரிஷபோபதேசத்திர பாகவதத்திலேயே பகவான் சொன்னா, எனக்கு எனக்கு தெரிந்து வேதாத்தியனம் பண்ணின மகாத்மாக்கள் ஞானிகள் பிராமணாவுக்கு துல்லியமா யாரையும் நாம் பார்க்கல என்றான் பகவான். ரிஷபதேவன் அப்ராமணிஸ்துலையே பூதம் பஸ்யா. ஏன் அப்படின்னா, என்னுடைய பழமையான சரீரமாகிற வேதத்தன்னா தரிக்கிறவா பகவான். எந்த எந்த அவதாரத்தை எடுத்துக்கோங்க, வேதத்துக்கும் பிராமணாவுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பான் பகவான். ஊர் அவதாரத்தில் ராமாவதாரத்தில் உலகஸ்திரதாதார் தலைக்கு தலைக்கு ஒசரமா கையை வச்சிருந்து திருப்புள்ளாணியில கர்ப்பசயனத்தில் ராமச்சந்திர பிரபு இப்படி பள்ளி கொண்டார், படுத்துட்டு இருக்கார். மூணு நாள் சமுத்திரராஜா குறிச்சு சரணா எப்பேற்பட்ட கையினால் வனவாசத்துக்கு காட்டுக்கு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான கோக்கள பிராமணாளுக்கு தானம் பண்ணின கை ராமாவதாரமாட்டு கிருஷ்ணாவதாரமாட்டு. கிருஷ்ணாவதாரத்துல எத்தனை பேர் காத்துட்டு இருக்கா கிருஷ்ணனுக்கு மாசக்கணக்கா. குஜேரர் வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே ஓடினா வர்றார் பகவான். அவளுக்கு நிஜாசனாக இறங்கி ஓடி வந்து குஜேந்திர கட்டி. ஏன் அப்படின்னா, பெரிய கோடீஸ்வரன் இல்ல குஜேந்தர், மாத்து வேட்டி கூட சரியா இல்லாம கிழிஞ்சவர். அத கிழிய கிழிய எடுத்து சரிக்கிறாராம், அதனாலதான் அவருக்கு குஜேந்தர்.
ولكن هناك اشخاص يمكنهم ان يكونوا من اجل ان